முகில், உங்க அப்பா வந்திருக்காரு, வீட்டுக்கு போப்பா. ஏ ஏ ஏன்பா அழுகுற? உண்டியல் வேணுமா? அப்பா கிட்ட காசு இல்லப்பா. தம்பி உண்டி கொடுப்பா. எவ்வளோப்பா? 30 ரூபாய். 30 ரூபாயா? என்கிட்ட 20 ரூபாய் தான் தம்பி இருக்கு. உங்களுக்கு தரம வேலை யாருக்கு நான் தர போறேன்? கொடுத்துருப்பாங்க. இந்தா தம்பி, ரொம்ப நன்றிப்பா. இந்தாப்பா உண்டி கேட்டியே. முகில் வாட விளையாட்டுக்கு போகலாம். நான் வல்லடிப்பாடா. முகிலே, இந்த உண்டி வாங்கி கொடுத்ததுலேருந்து இந்த விளையாட்டுக்கே வர மாட்டேங்கிறடா. சரி, நான் போய் விளையாட போகண்டா. சரி, போய் விளையாடு. ஏய் ஏய், இங்க என்னப்பா பண்றீங்க? வீட்ல போய் படிங்கப்பா, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். மழை இல்லாம பயிரெல்லாம் வீணா போச்சு. அடுத்த தடவை விவசாயம் பண்ண கூட கையில காசு இல்லையே. இனிமே விவசாயமே பண்ண முடியாதா? இறைவா, இனிமே நீ தான் ஏதாவது பண்ணணும். நிலத்துல நம்ம போட்ட பயிரெல்லாம் வீணா போச்சுப்பா. அடுத்த தடவை விவசாயம் பண்ணதுக்கு பயிர் வாங்கிறதுக்கு கூட காசு இல்லப்பா. இருப்பா, நான் வந்துடுறேன். என்னப்பா விதை வாங்கறதுக்கு காசு வச்சிருக்கியா? இதெல்லாம் நமக்கு பத்தாதுப்பா. இந்தா வச்சுக்கோ. எல்லாரும் உண்டியில் காசு தானேப்பா சேர்ப்பாங்க. ஆனா அவங்களை சின்ன வயசுல விதை சேர்க்கணும் தோணுச்சு எப்படிப்பா? ஒரு ஊரில் ஒரு ராஜா வெளிநாட்டு விதை வாங்கிட்டு வந்து நட்டாராம். இது பார்த்த நாட்டு விதை வெளிநாட்டு விதைக்கிட்ட சொல்லிச்சான், நம்ம ரெண்டு பேரில் யார் வளர்ந்து முதல்ல குட்டி போடுறோமோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆளாம். ரெண்டு மரமுமே நல்லா வளர்ந்துச்சான். கொஞ்ச நாளில் நாட்டு விதை குட்டி போட்டுதான். ஆனால் வெளிநாட்டு விதையால் குட்டியே போட முடியலையாம். நாட்டு விதை தான் ஜெயிச்சுதான். இதிலிருந்து என்ன தெரியுது? நாமளும் இனிமேல் நாட்டு விதையை சேமிக்கணும். அப்போ தான் தாவர இனம் அழியாமல் இருக்கும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். இங்கே வா தங்கம், விதையை சேர்த்து வச்சு விவசாயத்தை வாழ வச்சுட்டியடா.